அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த உளவியல் கற்பனுடைய 4வது பகுதி. இதன் மூலம் நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்வதன் மூலம் ரொம்ப சந்தோஷமடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஹதீஸு அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபுதாவுதியில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸு. பேசினால் நல்லதை பேசுங்கள் அல்லது வாய்மூடி மௌனியாக இருங்கள் என்பது. இது வந்து மிக அறிவுரைகளிலேயே மிகப்பெரிய ஒரு அறிவுரை. நாம் எல்லோருமே கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு அறிவுரை. இந்த ஹதீஸை நம்ம ரெண்டு வகையாக பிரித்து பார்க்கலாம். எப்படி? சில பேருடைய பேச்சை பொறுத்து நாம் என்ன செய்யலாம், இதை ரெண்டு ரகமாக பார்க்கலாம். ஒன்று, பேசினால் நல்லதே பேசுங்கள் என்று ஒரு சபையில் நாம் பேசும் பொழுது நாம் பேசுவதாக இருந்தால் அந்த பேச்சு அடுத்தவர்களுக்கு நல்ல ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கக்கூடிய நல்ல பயன் தரக்கூடிய பேச்சாக அமைய வேண்டும். பொதுவாக ஒரு சபையில் ஒரு விஷயமாக மசரா பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல ஒரு ஆள் எதை வந்து எந்த மாதிரி ஒரு கோணத்தில் மனநிலையில் பேசுகிறாங்களோ அதையே ஃபாலோ பண்ணக்கூடிய நிலைமையில் அந்த மசூரா அந்த ஆலோசனை போய்கிட்டே இருக்கும். ஆகையால் முதல்ல பேசக்கூடிய ஒரு நபர் எப்படி பேசணும்னா, பேசினால் நல்லதை பேசட்டும், என்ன நோக்கத்திற்காக அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறதோ அல்லது ஆலோசனை நடைபெறுகிறதோ அதில் நல்ல முடிவை எட்டுவதை நோக்கி அவருடைய பேச்சு நல்ல வார்த்தைகளை கொண்டு அமைந்தாக இருக்க வேண்டும். சில பேர்லாம் எடுத்துக்கிட்டால் எப்படி இருப்பாங்கன்னா, சாத்தியப்படாது என்ற சூழ்நிலையிலேயே பேசுவாங்க. இந்த மாதிரி பேச்சுக்கள் ஆபத்தை விளைவிக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இது இப்படி சொன்னதுக்கு என்ன காரணம், பேசினால் நல்லது பேசுங்கள் அப்படின்னு சபையை பொறுத்தவரைக்கும் இதுக்கு எப்படி அர்த்தம் கொள்ளணும்னா, பாசிட்டிவ் எனர்ஜி. நம்ம வந்து நம்மளுடைய பேச்சு அந்த காரியத்துக்கு பாசிட்டிவாக இருக்கணும். மற்றவங்களுக்கு வரக்கூடிய தாட்ஸ், அவங்களுக்கு வரக்கூடிய திங்கிங் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ தான் ஒரு காரியம் வந்து ஈஸியாக நடக்கும். நான் அடிக்கடி ஆலோசனை கூட்டங்களில் நினைவுபடுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு காரியம் வேணுமா வேண்டாமா என்பதற்கு நம்ம ஆலோசனை பண்ணுவதை விட அந்த காரியம் தேவையாக இருக்கும் பட்சத்தில் நம்மளால் இயலுமா இயலாதா என்ற சூழ்நிலையில் அதற்காக மசாலா பண்ணக்கூடாது. அதை எப்படி சாத்தியப்படுத்தலாம் என்பதற்காக நம்ம என்ன செய்யணும், ஆலோசனை பண்ணக்கூடிய மக்களாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது அடிக்கடி நான் நினைவு வருவது. அப்போ அந்த மாதிரி அடிப்படையில் நாம் ஒரு வார்த்தைகளை விடும் பொழுது பிறருக்கும் அது சாத்தியப்படக்கூடிய வழிகளை அவர்களுக்கு மனதில் ஏற்படுத்தும். அதன் மூலம் அவர்களுக்கு நல்ல வார்த்தைகள் வரும், நல்ல ஆலோசனைகள் வரும். அதன் மூலம் அவர்களும் நமக்கு பயன் தரக்கூடிய ஒரு காரியத்தை தருவார்கள். அதே நேரத்தில் இது இன்னொரு வகையாக பார்க்கலாம். ஒரு நோயாளி சந்திக்க போகிறோம். நோயாளி சந்திக்கும் பொழுது முதலில் நோயாளிக்கு நாம் சொல்வது என்ன அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இந்த நோயின் மூலம் பாவத்தை மன்னித்து விடுகிறான், நீங்கள் பொறுமை செய்யுங்க, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யுங்க. நோயாளிகளுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் ஏற்புடையதாக இருக்கிறது, ஆகையால் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. இந்த நேரம் உங்களுக்கு பிரார்த்தனை செய்வதற்கு, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதற்கு மிகவும் ஏற்ற நேரம் என்பதை முதல்ல சொல்லணும். அதுக்கு அடுத்து அவங்களுக்கு என்ன நோய் வந்திருக்கோ அதை விட பெரிய பெரிய நோய்கள்லாம் எப்படி குணமாச்சு என்பதை அந்த நம்பிக்கை தரக்கூடிய விஷயத்தை நம்ம பேசணும். இதெல்லாம் பெருசாக நீங்கள் நினைக்காதீங்க, அல்லாஹ் நான் ரொம்ப ஈஸியாக நல்ல முறையில் எல்லாம் அவங்களுக்கு சிஃபா தந்துடுவான், நீ எல்லாவிட்ட கேளுங்க. இதை விட பெரிய பெரிய நோய்காரங்கள்லாம் குணமாயிருக்கதை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் நீங்கள் இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம். நல்லா ஓய்விடுங்க, நல்லதை நினைங்க, திக்ரு செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஏன்ற அளவுக்கு நீங்கள் இங்கே இருந்த நிலையில் தொழுங்க என்று இந்த போல வார்த்தைகளை தான் சொல்லணும். அங்கே போய் அவங்களுக்கு இந்த நோயினுடைய விபரீதத்தை பற்றி பேசக்கூடாது. நோயினுடைய விபரீதத்தை பற்றி பேசுனா அந்த நோயாளிக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு நோய் வந்து விபரீத நோயினுடைய வீரியம் கூடிவிடும். அப்போ அந்த நோயாளி கடமையாக பாதிக்கப்படுவார், நம்பிக்கை இழப்பார். அல்லாஹ்விடம் நெருங்குவதற்கு பதிலாக அல்லாஹ்விடம் இருந்து அல்லாஹ்வின் அருளிலிருந்து தூரமாக கூடிய சுச்சுவேஷன் அங்கே ஏற்பட்டுவிடும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக மொத்தத்தில் ரத்தன சுருக்கமாக சொன்ன விஷயம், பேசினால் நல்லதை பேசுங்கள் அல்லது வாய்மூடி மௌனியாக இருங்க. இன்னும் மூன்றாவதாக இந்த குடும்ப நிகழ்வுகளை எடுத்துகிட்டு பார்ப்போம். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குற விஷயம், குடும்பத்தில் சொத்து பிரச்சனைகள், இதெல்லாம் உட்காந்து பேசும் பொழுது நல்ல தீர்வை எட்ட வேண்டும் எண்ணத்திலே தான் பேச்சை ஆரம்பிக்கணும், பேச்சை கொண்டு போகணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். பெரும்பாலும்
சிலபேர் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த சந்தர்ப்பம் தான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் இவங்க பழி வாங்குவதற்கு, இவங்க மேலே நமக்கு என்னமெல்லாம் காழ்ப்புணர்வு இருக்கிறதோ, குரோதம் இருக்கிறதோ, விரோதம் இருக்கிறதோ, அதையெல்லாம் இந்த சபையில் தீர்த்து கொள்வோம் என்று யார் இருக்கின்றார்களோ அவர்கள் சைத்தானுடைய ஆலோசனை பின்பற்றி போகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அப்போ நாம் எப்படி இருக்கணும்னு சொன்னால், இந்த சபையில் நாமளே உதாரணம் பாதிக்கப்படுத்தாலும் சரி பரவாயில்ல, அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுப்போம், அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுப்போம், தரக்கூடியவன் அல்லாஹ்வாக இருக்கின்றான். ஒரு விஷயத்தை நம்ம நல்லா நினைவு வச்சோம், அந்த மாதிரி இடத்துல தரக்கூடியவன் அல்லாஹ்வாக இருக்கின்றான், நல்ல முடிவை நமக்கு ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ்வாக இருக்கின்றான், அதற்கான பொறுமையுடன் இருந்தால் நற்கூலியை தரக்கூடியவன் அல்லாஹ்வாக இருக்கின்றான். எனவே அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும் என்ற நினைப்பு இல்லாமல் இருந்தோம்னு சொன்னால், நம்ம வாயில் வரக்கூடிய வார்த்தை மிகவும் கண்ணியமானதும், உறவுகளை அறுத்து விடாத, உறவுகளை பாதிக்காத, பிறருடைய மனநிலைகளை பாதிக்காத நல்ல வார்த்தைகளும் வரும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இதுதான் அல்லாஹ்வோட தூதர் என்ன செய்கிறாங்க, நமக்கு சொல்லித்தராங்க. எந்த சபையாக இருந்தாலும் சரி, பொதுவான பொது காரியங்களாக இருந்தாலும், நோயாளியை பார்ப்பதாக இருந்தாலும், அல்லது மரண வீடாக இருந்தாலும், அல்லது குடும்பங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும், அந்த இடத்துல நாமவே இருக்கும் பொழுது நாம் பேச வாய் திறந்தால் எப்படி இருக்கணும்னா, பிறருடைய நலனும் அதில் முக்கியத்துவம் கொடுக்கணும், பிறரை நாம் வந்து காயப்படுத்தக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த எழுந்திருந்து இங்கிருந்து போகும் பொழுது நாம் நல்ல தீர்வை, நல்ல முடிவை எட்டியவராக இங்கிருந்து போக வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் இருந்தோம் என்று சொன்னால், நம்மளுடைய நாவில் நல்ல நலமிக்க சொற்களும் மனமிக்க சொற்களும் தான் வரும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேர்லாம் உட்கார்ந்துட்டாங்க குடும்பத்துக்குள்ள, அப்படின்னா முடிஞ்சு போகக்கூடிய பிரச்சனையை ஒரு சில வார்த்தைகளால் மீண்டும் விபரீதமாக்கி விட்டுருவாங்க, விபரீதமாக்கிடுவாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணமாக மாப்பிள்ளோட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, பொண்ணு வீட்டில் இருக்கும் பொழுது எல்லாம் சுமூகமாக சரியாக முடிஞ்சிடும், வந்திருக்க சொந்தக்காரங்களை யாராவது ஒரு ஆளை சைத்தானை கூட கூப்பிட்டு வந்துருப்பான், அவன் சொல்லுவான், நாங்கள்லாம் கேட்கலக்காண்டி முட்டடிச்சிடாதியே, உங்களுக்கு தெரியாதா என்னென்ன போடணும்னு நினச்சி தெரியாதா, நாங்கள் என்ன ரொம்ப காட்டுட்டோம், நாங்கள் ஒன்றும் இவ்வளோ தான் எதிர்பார்த்தோம், அவ்வளோ எதிர்பார்க்கல என்று, அதாவது அந்த முடிஞ்சு போன பிரச்சனையே, சுமூகமாக முடிக்கப்பட்ட பிரச்சனையே, அந்த இடத்துல பெண் வீட்டுக்காரர்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நினைப்பாங்க. அப்போ பெண் வீட்டில் நினைப்பாங்க, மாப்பிள்ளை வீட்டில் இது மாதிரி பேசுறதுக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க போல என்று மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மேலே ஒரு தவறான கருத்தை புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும். கடைசியில் அந்த சம்பந்தமே நின்று போகும், அப்படியே நடந்தாலும் அவங்களுக்குள்ள மனக்கசப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆகையால் இது போன்ற ஆட்களை பொது சபைகளில் கொண்டு நிறுத்தாமல் இருப்பது ஒரு மூமியினுடைய கடமையாக இருக்குது. ஆகையால் நாம் எப்படி இருக்கோன்னா, நாமும் நல்லதை பேசணும், நல்லது பேசுகிறவுடன் நாம் இருக்கணும், நல்லது பேசுகிறவுடனேயே ஒரு சபையில் அமரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தணும், அதுதான் புத்திசாலித்தனம். ஆகையால் அல்லாஹ்வின் தூதருடைய இந்த பொன்மொழியை பேசினால் நல்லதை பேசுங்கள், அல்லது வாய்மூடி மௌனியாக இருங்கள் என்பதை நாம் போகணும். உதாரணமாக இறுதியாக ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன், இதை குழந்தைகள்கிட்ட மிகவும் நாம் வந்து கண்ணியமாக பேணும். இந்த ஹதீஸை குழந்தைகள்கிட்ட மில்மென் பண்ணும் பொழுது குழந்தைகளுக்கு நல்ல சொற்களை, அதற்கு மனதுக்கு இதமான சொற்களை, நம்பிக்கை ஊட்டக்கூடிய சொற்களை, குழந்தைகளை வந்து அப்கிரேட் பண்ணி தான் பேசணும், குழந்தையை வந்து உயர்த்தி தான் பேசணும். இந்த மாதிரி குழந்தைக்கு நல்ல நல்ல விஷயங்களை மனதில் பூத்ததற்காக நான் பேசிக்கொண்டே இருந்தோம்னு சொன்னால், அந்த குழந்தை வளரும் பொழுது நல்லதை மாத்திரம் எண்ணும், நல்லதை பேசும், நல்லதை செய்யக்கூடிய சிறந்த சாலிகான குழந்தையாக வரும். அப்போ இதுவும் நம்ம கருத்தில் உள்ள வேண்டும். ஒரு சொல்லு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வடிவமைக்கிறது, ஒரு சொல்லு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சிதைக்கிறது. ஆகையால் நான் அல்லாஹ்வின் தூதருடைய இந்த அறிவுரையை ஏற்று நல்லதே பேசுவோம், நல்லதே பேச இயலாதவர்கள் வாய்மூடி மௌனமாக இருக்கட்டும், அதுவே இம்மைக்கும் மறுமைக்கு சிறந்தது என்று எனக்கும் உங்களுக்கும் நசீத் செய்தவனாக இந்த எபிசோடு 4வது எபிசோடு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.